அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் யாக்கோபு 1:14-15 அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது அது கர்ப்பம் தரித்து பிள்ளையை பெற்றெடுக்கிறத போலவா ஒன்று அப்படின்னு இங்க சொல்றதை நம்ம பார்க்கறோம் இச்சை அப்படின்னா நமது வாழ்க்கையில இந்த சரீரத்தில் ஆண்டவர் ஆசை விருப்பம் இவைகளெல்லாம் பொக்கிஷமாக நம் சரீரத்தில் கர்த்தர் தான் வைக்கிறார் அப்படி வைத்துத்தான் மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறார் அது இல்லைன்னா வாழ்க்கையே உங்களுக்கு இருக்காது வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அது இருக்கிறதுனால தான் நம்ம வேலை செய்கிறோம் சம்பாத்தியம் பண்ணுறோம் பிரயாசப்படுறோம் எல்லாமே இந்த உணர்வுகளை கர்த்தர் நமக்குள்ளே வைத்ததினால்தான் அதன் அடிப்படையில் இப்படிலாம் செய்கிறோம் ஆனால் எப்போ இது பாவமாக மாறுதுன்னா இச்சையாகும் பொழுது தான் பாவமாய் மாறுகிறது எப்படி கர்த்தர் வைத்திருக்கிற இந்த ஆசை விருப்பங்கள் ஆக எல்லை மீறும் பொழுது தேவ சித்தத்துக்கு மாறாக நாம் அதை பயன்படுத்தும் பொழுது அங்கே தான் அது இச்சையாய் மாறுகிறது அங்கே தான் பாவத்துக்கு வழிவகுக்கிற வாலிபத்துக்கு ஒரு எல்லை இருக்கு அது என்ன திருமணமாகிற வரையிலும் அவர்கள் பொறுத்து இருக்கத்தான் வேணும் இதுதான் எல்லை திருமணத்துக்கு ஒரு எல்லை இருக்கிறது திருமணம்னா ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் இதுதான் கர்த்தர் ஆதியிலே வகுத்த பிரமாணம் ஆக திருமணத்துக்கு எல்லை வாலிபத்துக்கு எல்லை ஆக பொருள் சம்பாதிப்பதற்கு இதுக்கும் எல்லை கர்த்தர் வைத்திருக்கிறார் பொருள் ஆசைத்தான் அது எல்லையை மீறுகிறது இப்படி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா அந்த எல்லையை மீறும் பொழுது தேவ சித்தத்துக்கு மாறாக ஆக நாம் அனுபவிக்க நினைக்கும் பொழுது நியாயத்துக்கு மாறாக நாம் அதை எடுத்துக்கொள்ள நினைக்கும் பொழுதுதான் அந்த ஆசை இருப்பல்லா இச்சையாகி பாவமாக மாறுது அதனால் இச்சைனா அதுக்கு அர்த்தம் இதுதான் தேவையில்லாமல் நீங்கள் கண்களை அலைய விடாதீங்க ஆக தேவைக்கு பொருளை வாங்குங்க அங்கே இங்கே பார்த்து ஆக உங்கள் ஆசை விருப்பம் எல்லை மீறுவதுக்கு இடம் கூடாமல் காத்துக்கிடுங்க ஏற்ற நேரத்தில் என்ன வேணுமோ கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார் தப்பாம கொடுப்பாருங்க கர்த்தனைக்கு சொல்லுகிறா உங்கள் தேவை எப்பொழுதோ அப்பொழுது அதை திறந்து கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா